சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கதம்ப சட்னி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு குட்டி தக்காளி ஒரு மூணு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவை. ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து தேவையான எண்ணெய் ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ வாங்க அடுப்பை துவச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்து போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா ஃபஸ்ட்டு வதங்கட்டும். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். நான் கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன், நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. அது வந்து ஒரு குட்டி பீஸ், ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வதங்கினோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம அப்படியே போட்டோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் கொஞ்சம் இடையில கட் பண்ணணும், இல்லைன்னா வெடிக்காது. அப்படின்னு பாருங்க, ஒன்று வெடிக்குது. இஞ்சி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கழுவி முதலே வச்சாச்சு. பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தக்காளி வேற போட்டிருக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இப்போ நல்லா வதங்கிட்டோம். தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வாங்க இதை கொஞ்சம் ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்ப ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை துவச்சி கடாய வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் லைட்டாக ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, அது போதும். நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன், கடுகு கொஞ்சம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ரெண்டு மூணு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு எடுத்து இந்த சட்னியில் கொட்டிடலாம்.